பிரேமஸ்வரூபுலாரே, பிரேமையின் திருவுருவங்களே, தள்ளி ஒடியே பெத்த மாணவனுக்கு பிரதான படி, தாயின் வடியே ஒவ்வொரு மானிடனுக்கும் முதன்மையான பள்ளி, தள்ளி ஒடியே பெத்தி மாணவனுக்கு பிரதம குடி, தாயின் மடியே ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கோவில், தள்ளியே பெத்தி மாணவனுக்கு பிரதான தனமு, தாயே எல்லா மானிடருக்கும் முதன்மையான முக்கியமான செல்வம். இட்டுவண்டி தள்ளி யொக்க தத்துவாணி குத்தின்சி வர்த்தின்சிடம் பிரதி மாணவனி கர்த்தவியம். இத்தகைய தாயின் தத்துவத்தை அறிந்து உணர்ந்து கொள்வதே ஒவ்வொரு மனிதனின் முக்கியமான கடமை. தள்ளிக்கு மிஞ்சின தெய்வம் லேது, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. இட்டுவண்டி தெய்வத்தமனு தனத்தமனு விசசிஞ்சக கேவலம் தனாபேட்சசே சம்பதாபேட்சசே ஐஸ்வர்ய ஆபேட்சசே மாணவுடு அநேக விதமுலைனட்டு காரியமுலக்கு கங்கணம் கட்டுக்கொண்டுநாடு. இத்தகைய தெய்வத்துவம் தனத்துவம் நிறைந்த தாய்மையை அறிந்து கொள்ளாமல் வெறும் செல்வம் ஐஸ்வர்யங்கள் சொத்துக்கள் சேர்க்கும் எதிர்பார்ப்புகளுடன் பல்வேறு செயல்களையும் மனிதன் செய்து கொண்டு வருகிறான். கனுக தள்ளி ஸ்தானம் அனைட்டு பிரதானமாய்ட்டு மாணவத்துவனுக்கு, எனவே தாயின் ஸ்தானம் மானிடத்துவத்தில் மிக முக்கியமானது. தள்ளி தன்றி உபாதி பேதமுலே தப்பா திவ்யத்தமாயினட்டு மாணவத்துவனும் எட்டு பேதம் கூட உண்டது. தாயும் தந்தையும் செயல் உடல் ரீதியாக வெவ்வேறானவராயினும் அவர்களுள் உறையும் தெய்வீகம் என்ற மனிதநேயம் என்பது ஒன்றே. ஆடவாரிக்கு ஒரு மாணவத்துவனி மகவாரிக்கு மறக்க மாணவத்துவனி இந்தோ விபஜிச்சுட்டு வீலு காது. பெண்களுக்கு ஒரு மனிதநேயம் ஆண்களுக்கு ஒரு மனிதநேயம் என்று பிரித்து விவரிக்க இயலாது. மாணவத்துவனகா கேவலம் மனமும் பிரத்யேகிச்சு சிரமப்படி சம்பாதிச்சேட்டு யொக்க பலித்தமு காது. மனிதநேயம் என்பது நாம் தனி முறையில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் விளைவு அல்ல. திவ்யத்தமே நிஜ மாணவத்துவம், தெய்வீகமே உண்மையான மனிதநேயம். மாணவுடு ஒக சாமான்யமைனட்டு ஒரு வஸ்துவை சம்பாதிச்சவரனுட்டே அநேக சிரமலக்கு வச்சி அநேக தியாகமுலு கூட சேஸ்தூ உண்டாடு. மானிடன் ஒரு சாதாரண பொருளை சம்பாதிக்க வேண்டுமெனில் அநேக சிரமங்களை பட்டு பலவித தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அனித்ய அசாசித அசத்தியமைனட்டு யொக்க பதார்த்தம யொக்க தீனிக்கே மாணவுடு இந்த தியாகம் செய்யச்சுண்டகா அன்னி லாபமுல கண்டே அதிக லாபமேனட்டு ஆத்மா லாபமுனக்கு மாணவுடு ஏமி தியாகம் செய்யுனாடு. நிலையில்லாத அழிந்துவிடக்கூடிய அசத்தியமான பொருட்களுக்கே மானிடன் இத்தனை தியாகம் செய்ய வேண்டியிருந்தால் எல்லா லாபங்களையும் விட அதிக லாபம் அளிக்கும் ஆன்ம லாபத்திற்கு மானிடன் எத்தகைய தியாகங்களை செய்ய வேண்டும்? நிஜமுக மாணவனி விபஜிச்சினப்படும் ரெண்டு பாகமுலகா தயாராவுத்துனாடு. உண்மையில் மானிடர்களை பற்றி விவரிக்கும் போது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒக்கட்டி தேகம், ரெண்டாவது ஆத்மா. ஒன்று தேகம், இரண்டாவது ஆத்மா. ஆகலி தப்பி நித்ரா சிரம இத்தியாதி குணமுலு தேகம் நுண்டி புட்டுச்சுன்னவை. பசி தாகம் தூக்கம் கஷ்டங்கள் சிரமங்கள் போன்ற குணங்கள் எல்லாம் இந்த தேகத்திலிருந்து பிறக்கின்றன. தியாகமும் சத்தியமும் சகனமும் சானுபூதி பிரேம இத்தியாதி குணமுலு ஆத்ம நுண்டி ஆவிர்வவிஸ்துன்னாய். தியாகம் சத்தியம் பொறுமை அனுதாபம் அன்பு போன்ற குணங்கள் ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்றன. நிஜமுக தீனினை விசாரிச்சுனா தேகமும் மாணவுடு காது. உண்மையில் இவற்றை பற்றி ஆழ்ந்து விசாரித்தால் இந்த உடல் அல்லது தேகம் மானிடனே அல்ல. ஆகாரமுன ஆதாரம் சேஸ்கொனி மாணவனுகா பிரமிஸ்து உன்னாடு. ஆகாரத்தை அதாவது ஒரு உருவத்தை ஆதாரமாக கொண்டு மானிடனாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். இ தேகமுனுக்கு எட்டு குணமுலு எட்டு பரிணாமமுலு உன்னவும் பசுபட்சி மிருகாதுல யொக்க தேகமுலு கூடனும் அட்டி பரிணாமமுலு கூட உண்டுன்னவி. இந்த தேகத்திற்கு எத்தனை வகையான குணங்களும் வடிவங்களும் உள்ளனவோ அவ்வாறே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பல வகையான உருவ வடிவங்களும் உள்ளன. ஆஹார நித்ர பய மைதுனாதுலு பசுபட்சி மிருகாதுலக்கும் மாணவனுக்கும் சமானம். ஆகார நியமங்கள் தூக்கம் பயம் போன்ற உணர்வுகள் யாவும் விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட மனிதனை போல் உள்ளன.
డబ్బు చెల్లించినదే అంగటిలోని పదార్థం మన హస్తమునకు చేరదు. పణం కొడుకావిటల్ కడయిల్ ఉల్ల పొరుట్కల్ నం కైకు వరాదు. అదే విధముగానే ఒకదానిని త్యాగము చేయక మరొక పదార్థము మనకు లభించదు. అదే విధమాగవే ఒరు వగై త్యాగం చెయ్యావిటల్ మట్టొరు పొరుల్ నమకు కిడైకాదు. కనుక దేహము నుండి ఆవిర్భవించినటువంటి దుర్గుణములను మనం త్యాగము చేసినప్పుడే ఆత్మ నుండి ఆవిర్భవించేటువంటి యొక్క సద్గుణములు మనకు అలవడతాయి. ఎనవే దేహத்திலிருந்து வெளிப்படும் దుర్గుణங்களை நாம் త్యాగం செய்தால் ఆత్మவிலிருந்து வெளிப்படும் సద్గుణங்களை நாம் கிடைக்கப் பெறுகிறோம். మానవత్వం లేని దైవభక్తి, నైతిక ప్రవర్తన లేని దేశభక్తి, ఇవి రెండు కూడాను అర్థం లేనటువంటి మార్గములు. మనిదనేయమిల్లాత దైవభక్తి, నెరిమురైగలట్ర దేశభక్తి ఆగియ ఇరండుం అర్థమట్ర వళిమురైగలాగుం. కనుక మానవత్వంతో కూడినటువంటి దైవభక్తియే నిజమైనటువంటి దివ్యత్వంగా రూపొందుతుంది. ఎనవే మనిదనేయత్తుడన్ కూడియ దైవభక్తియే ఉన్మయాన దైవీగమాగ ఉరుపెరుగిరదు. ఇలాంటి మానవత్వము స్త్రీ పురుషులందు సమత్వంగానే ఉంటుండాలి. ఇందు మనిద మేంపాడుగల్ ఆన్ పెన్ ఇరు పాలరిడమూ సమమాగవే ఉళ్ళదు. నాటిన మొక్క అభివృద్ధి కావాలన్న దానికి సరి అయినటువంటి వేళవేళకు నీరు పోసి, దానికి సకాలంలో ఎరువులు వేసి, దాన్ని సంరక్షించుకునేటువంటి కంచెలు కట్టినప్పుడే ఇది వృక్షమై మనము ఆశించినటువంటి ఫలపుష్పములను అందిస్తుంది. నాం పైరిడుం చెడి నన్రాగ వళర్ంద అభివృద్ధి అడయ అదర్కు వేళావేళకు నీరూట్రి தேவையான எரு உரங்களை இட்டு அவற்றை பாதுகாக்க வேலியை போட்டு காப்பாற்றினால் அவை மரமாக வளர்ந்து நமக்கு புஷ்பங்களையும் பழங்களையும் தருகிறது. வித்தனமும் விருட்சமை பலபுஷ்பங்களை அந்திச்சவரனா வித்தனமும் முதல் ஏமவுத்து. விதைகள் விருட்சமாக வளர்ந்து பல புஷ்பங்களையும் பழங்களையும் அளிக்க வேண்டுமெனில் முதலில் நாம் பயிரிட்ட விதைகள் என்னவாகின்றன? தானு மட்டிலோ தன ரூபமனு நாசனம் சேர்க்கப்படே அது மொக்ககா பயல்தேர்த்துந்தி. தான் தன்னுடைய ரூபத்தை உருவத்தை அழித்து கொண்டாலன்றி அது ஒரு செடியாக மரமாக வளர முடியாது. அதே விதமுகனே ஈ மானவத்வம் யொக்க ஆகாரமைன தேகதத்வாన్ని கொந்தவரக்கு மரம் மர்ச்சினப்புடே இந்துலோ உள்ள திவ்யத்வம் அனேட்வண்டிதி மனக்கு அபிவிருத்தி நொந்துதுந்தி. அதே விதமாகவே இந்த மானிடனும் ஆகாரம் எனப்படும் தன்னுடைய உருவத்தையும் தத்துவத்தையும் சிறிதளவாவது மறந்துவிட்டாலன்றி இதில் உள்ள தெய்வீகம் என்னும் தெய்வத்துவம் நமக்கு அபிவிருத்தி அடையாது. அந்தலோ ஸ்திரீலயந்து மரிந்த பவித்திரமைட்டு ஸ்தானமனும் மனம் போஷிச்சுக்கோவாலி. அதில் பெண்களிடம் உள்ள புனிதமான ஸ்தானத்தை நாம் சிறப்பாக போஷிக்க வேண்டும். காரணம் ஏமனகா தேசமனக்கு பாரதோத்தாரகுலுக்காக அவசினட்டு யொக்க புத்திர ரத்னாலனு ஈ தள்ளி யொக்க கர்ப்பமு துவாரானே ஆவிர்பவிஞ்சாலி. காரணம் என்னவெனில் தேசத்திற்கு நாயகர்களாகும் குழந்தை செல்வங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்துதான் வளர வேண்டும். நாளை நமது பாரத தேசத்தை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பாரதோத்தமர்களாகிய புத்திர ரத்தினங்களிடம் இருக்கின்றது. ஸ்ரீலயந்து பகவத்கீதை என்று செப்பினட்டுகா ஏழு சக்திகள் உண்டுன்னது. பெண்களிடம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளவாறு ஏழு சக்திகள் உள்ளன. புருஷனியந்து மூணு சக்திகள் மாத்திரமே உண்டுன்னது. ஆண்களிடம் மூன்று சக்திகள் மட்டுமே உள்ளன. கனுக சக்திகளுக்கு தகினட்டுகா ஈ யொக்க வக்திகளு பிரவர்த்தించుటకు ஊனுகோவாலி. எனவே சக்திகளுக்கு தகுந்தவாறு இந்த மானிடர்கள் தம்முடைய பழக்க வழக்கங்களை, அதாவது பிரவர்த்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்ய தியாக சாந்தி சுகமுலு ஈ விதமைனட்டு குணములతో ఈ స్త్రీలు వర్ధిల్లుతూ ఉంటారు. சத்தியம், தியாகம், சாந்தி, சுகம் போன்ற குணங்களுடன் மகளிர் வளர்கின்றனர். ஸ்திரீலு நிரந்தரமு கூடனு காலம் யொக்க பரிணாமமுனு பவித்ரத யொக்க காந்தினி தாம் ஆசிஸ்து உண்டாரு. மேலும் பெண்கள் நிரந்தரம் காலத்தின் மாறுபாடுகளுக்கு ஏற்றவாறு புனித தன்மையின் காந்தியை, அதாவது ஒளியை விரும்பிக் கொண்டு வருகின்றனர். அர்ஜுனனுக்கு சுபத்ரக்கு உண்டினட்டு தேடா நீக்கு அநேக பரியான செப்பான். அர்ஜுனனுக்கும் சுபத்ராவிற்கும் இடையே இருந்த வேறுபாட்டினை பற்றி உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அபிமன்யுடு மரணிச்சின சமயமுலோ அர்ஜுனுடு விலபிஞ்சினட்டு மார்க்கமும் சுபத்ர விலபிஞ்சினட்டு மார்க்கமுலோ ஈ யொக்க தேடா மனக்கு சக்ககா அர்த்தமவுதுந்து. அபிமன்யு மரணித்த சமயம் அர்ஜுனன் விளக்கிய மார்க்கமும் சுபத்ரா விளக்கிய மார்க்கமும் இந்த வேறுபாட்டினை நமக்கு நன்றாக விளங்க வைக்கிறது. தன்றி நிரந்தரமும்
పుత్రవాత్సల్యం చేత దేహ భ్రాంతి చేత తమ యొక్క భవిష్యత్తు యొక్క అభివృద్ధి కోసమై పాటుపడుతుంటాడు. తందే ఎప్పుడూ నిరంతరం పుత్ర వాత్సల్యతుడన్ అన్బుడన్ దేహ భ్రాంతియుడన్ తమ వరుంగాల అభివృద్ధికాగ అధికం పాటుపడుగిరాన్. కనుకనే తండ్రి అయినటువంటి అర్జునుడు విలపించేటువంటి ఒక విధానాన్ని మీరు కొంత విచారించాలి. ఎనవే తందయాన అర్జునన్ విళంబియవట్రై నాం ఇంగు నన్గు అరిందు కొళ్ళ వేండుం. ఘనభుజశాలి ధైర్యఖని కమ్మని ముద్దుల మూటగట్టు నా తనయుని చంపు కోసమిటు దాపురమయ్యను పాడు యుద్ధము. ఘనభుజశాలి ధైర్యఖని కమ్మని ముద్దుల మూటగట్టు నా తనయుని చంపు కోసమిటు దాపురమయ్యను పాడు యుద్ధము. ఏమని బ్రతుకంగలాడు అభిమన్యుని బలి ఇచ్చి ఈ గడించిన విజయం వదేల పుత్రులకు దక్కని ఈ రాజ్య సుఖం వదేల కాల్సనా ఈ రాజ్య సుఖంబు కాల్సనా అని విలపించాడు అర్జునుడు. అధిక భుజబలముడయ ధైర్యం సాగసం నిరైంద వలిమయాన అళగాన திடமான அன்புக்குரிய தனையனை சாகடிக்கவோ இந்த பாழாய்ப்போன யுத்தம் நடைபெற்றது. இனி நான் எப்படி வாழ்வேன்? என் அன்பு மகனை இந்த போரில் பலி கொடுத்து விஜயத்தை சாதித்தது எதற்கு? என்னுடைய வாரிசிற்கு புத்திரனுக்கு கிடைக்காத இந்த ராஜ்ய அரச சுகங்கள் எதற்காக என்று அர்ஜுனன் புலம்பினான். இங்கா சுபத்ர விலபிஞ்சேட்டு விதானம் சூஸ்தே முனுபட்டி ராமராஜ்யமுன ముద్దుల బిడ్డలకేర్చునట్టి ఏ వనితయు లేకపోయెనట. మునుపటి రామరాజ్యమున ముద్దుల బిడ్డలకేర్చునట్టి ఏ వనితయు లేకపోయెనట. ద్వాపర ధర్మము నాలుగు పాదము చనుతరీ బిడ్డలకేర్చునట్టి ఈ విధి విధానము ఏర్పడే అప్పుడే కనపడజొచ్చుచున్నవి కలికాల సమాగమ గుర్తులు. ఇని సుభద్రై విళంబియ విధత్తై కేట్పోం. రామరాజ్యత్తిల్ చెల్ల కుళందైకాగ ఎంద పెణ్మణియుం అళుదదిల్లై. துவாபர யுகதர்மம் நான்கு பாதங்களில் நடந்தும் குழந்தைக்காக அழும் விதி ஏற்பட்டுள்ளது. இப்பொழுதே தெரிகிறது கலியுகத்தின் வருகைக்கான அறிகுறி என்று சுபத்திரை வருந்தினாள். காலமார்புல பிரமாணமுனு தள்ளி குர்த்திஸ்துட்டாள். காலங்களினால் ஏற்படும் மாறுதல்களை அன்னை அறிந்து கொண்டு வருகிறார். தேக மார்புல யொக்க பிரமாணமுனு தன்றி குர்த்திஸ்துட்டாடு. தேக மாறுதல்களை தந்தை அறிந்து கொண்டு வருகிறார். நீட்டி புடக வண்டி தேக பிரமாணமுனே தன்றி ஆசிஸ்துட்டாடு. நீர்க்குமிழியை போன்ற தேக பிரமாணங்களை தந்தை விரும்பி அறிந்து கொண்டு வருகிறார். அமிர்தமயமான ஆத்ம தத்துவனே தள்ளி யோசிஸ்துட்டாது. அமிர்தமயமான ஆத்ம தத்துவத்தை பற்றி தாய் யோசித்துக் கொண்டு வருகிறார். கனுக தள்ளி பிரேமா கேவலமும் ஒரு திவ்யமூர்த்தித்தோ சேரினதுகா உண்டுட்டாது. எனவே அன்னையின் அன்பு வெகுவாக திவ்யமூர்த்தியுடன் இணைந்திருப்பது போன்றே அறியப்படுகிறது. அட்டி தள்ளுலுகா தயாரிக்காவட்டமும் ஈநாடு அத்தியாவசரம். அத்தகைய அன்னையர்களாக தயாராக வேண்டியதே இன்றைய மகளிரின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதுவே இன்றியமையாதது. உத்தம பாரியல கண்டே உத்தம மாத்ருமூர்த்தி தயாரிக்காவட்டம் அத்தியாவசரம். உத்தம மனைவியரை விட உத்தம மாத்ருமூர்த்திகளாக இருக்க வேண்டியதே இன்றைய தேவை அவசரமும் கூட. ஈநாடு லோகமுலோ மஞ்சி பார்ய கனிபிஸ்துந்தி காணி மஞ்சி தள்ளி கனிபிஞ்சாலி. இன்று உலகில் நல்ல மனைவி காணப்படுகிறாளே தவிர நல்ல மாத்ருமூர்த்தி அதாவது அன்னை காணப்பட வேண்டும். ஈ கொப்ப பார்ய கேவலம் பர்த்தக மாத்திரமே அனுகூலங்க உண்டாது. இந்த சிறந்த மனைவி கணவனுக்கு மட்டுமே அனுகூலமாக அனுசரணையாக இருக்கிறாள். మంచి హృదయము కలిగినటువంటి యొక్క మాతృమూర్తి దేశమునికి ఒక విధమైన ఆదర్శమూర్తిగా రూపొందుతుంది. నల్ల ఇదయముళ్ళ మాతృమూర్తి
தேசத்திற்கே ஒரு ஆதர்ச மூர்த்தியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். இது பிராச்சீன காலம் நுண்டி கூடனும் ஸ்திரீலை என்று பவித்திரமைய மார்க்கமும் அந்தச்சிட்டதை அநேக விதமுகா கூடனும் நிரூபித்து வச்சிந்தி சாஸ்திரம். பண்டைய காலத்திலிருந்தே பெண்களிடம் உள்ள புனிதமான அநேக வழிகள் அநேக விதங்களை சாஸ்திரங்கள் நிரூபித்து கொண்டு வந்தன. ஜகத்திலோ மொட்ட முதட்ட உபாதி பேதமுல சேட்டா பாரியா பத்தல் தள்ளி குமருடு அனைட்டு பேதமுள்ள பாட்டிச்சவச்சு. உலகில் முதன் முதலில் நாம் செய்யும் பலவித செயல்பாட்டிற்காக கணவன் மனைவி தாய் குமரன் என்ற வேறுபாடுகள் நடைமுறைக்கென ஏற்பட்டன. ஏமாத்திரமும் வீல் உண்டது. எவ்விதத்திலும் இவற்றை மிகைப்படுத்த முடியாது. அசலே சாத்தியம் காது. இதை நடைமுறையிலிருந்து எவ்விதமாகவும் விலக்கவோ நீக்கவோ முடியாது. காணி ஆத்ம லட்சியத்தோ தேக லட்சியாண்ணி கொந்தவரக்கு மனமும் மற்றதானக்கு அவகாசம் உண்டு. ஆனால் ஆன்ம லட்சியத்துடன் தேக லட்சியத்தை இணைக்க சிறிதளவு மாறுபாடு செய்ய முயல வேண்டும். இந்த அகிலம் முழுவதும் ஒரு நாடக மேடை போன்றது. ஒவ்வொரு மனிதனும் அதில் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறான். இந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பவனுடைய உள்ளுரையும் தெய்வீகத்தன்மையே சூத்திரதாரி. இப்போ ஈநாடு சத்ய சாயி கிங்டம் ஆஃப் மதர சாயி வித்யாத்திரிலு. இன்று இப்போது சத்ய சாய் கிங்டம் ஆஃப் மதர் சாய் மாணவிகளின் கருத்தரங்கு. உபாதினி பேதவனு பட்டி வீரு ஸ்திரீலு. செயல்முறைகளினால் இந்த பெண் குழந்தைகளிடையே வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு வார்ஷிகோற்சவ சமயத்திலிருந்தும் ஒரு டிராமா வீரு பிரதர்சிச்சவச்சு. இவர்கள் இக்கல்லூரியின் ஆண்டு விழா கொண்டாடுவதற்காக ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்து நடிக்க வேண்டியுள்ளது. பிரதர்சனிலோ ஒக்க பாலிகா மகாராஜ மாதிரி மறுக்க பாலிகா மகாராணி மாதிரி வேஷம் வெய்யச்சு. இவ்விதமாக ஒரு மாணவி மகாராஜாவாகவும் ஒரு குழந்தை மகாராணியாகவும் வேடமிட்டு நடிக்கிறார்கள். தேகி பைனா மகாராஜு மகாராணிகா உன்னாரு காணி யதார்த்தங்கா சூஸ்தே வீரித்திரு கேர்ள்ஸே. இந்த நாடக மேடை மீது நடிக்கும் குழந்தைகள் எல்லோரும் உண்மையில் மாணவிகளே பெண்களே. அதே விதம்கா ஈ ஜகத்தந்தா கூடனும் ஒக கேர்ள்ஸ் காலேஜ் வந்து. அதுபோன்றே இந்த அகிலம் எல்லாம் ஒரு மகளிர் கல்லூரியை போன்றது. ஈ வேதிக பையனா ஒக்கொக்கரு ஒக்கொக்க விதமேட்டுவண்டி ஒக்க பாட்டு தீஸ்குன்னாரு. இந்த நாடக மேடை மீது ஒவ்வொருவரும் ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். வாரி வாரி உபாதனு பற்றி வாரு தம தம தீனி ஆக்ட் சேஸ்துன்னாரு செடியல் அனுசரிஸ்துன்னாரு. அவரவர் செயல்முறைக்கேற்ப அவர்களுடைய செயல்களை நடத்தி கொண்டு வருகின்றனர். இருவருக்கு உள்ளே எல்லோருக்கும் உள்ளே ஒரே நிஜ தத்துவம். பஞ்ச பேண்ட்டு பைஜாமா புஷ்கோட்டு வேசினா மாத்திரம்னா வீரு பாலுரு காது. சீரா ஜடலு தரிச்சினந்த மாத்திரம்னா வீரு ஸ்திரீ காது. இருவரு கூட ஸ்திரீ தத்துவமே. வேட்டி பைஜாமா புஷ்கோட் அணிந்தால் மட்டும் இவர்கள் ஆண் பிள்ளைகள் அல்ல. புடவை பின்னல் இவற்றால் இவர்கள் மகளிரும் அல்ல. இருவருக்கும் மகளிரின் மனப்பான்மை தத்துவமே இருக்கிறது. ஆசைகள் விருப்பங்கள் என்றால் அவை மகளிருக்கு மட்டுமே உள்ளதல்ல. ஆசைகளை ஆண்கள் விரும்ப மாட்டார்களா? ஆண்களுக்கு ஆசைகள் இல்லையா? துக்கம் வஸ்தே ஆடவாரேனா ஏச்சேது மகவார் ஏச்சரா. துக்கம் வந்தால் மகளிர் மட்டுமே அழுகிறார்களா? ஆண்கள் அழமாட்டார்களா? கருக பிராக்குத்தமே சம்பந்தமைனட்டு ஒக்க சர்வ குணமுல கூடனு ஆடா மகக்கு சமத்வங்கானே உண்டுன்னாய். எனவே உலகியலான குணங்கள் சர்வ குணங்களும் ஆண் பெண் என்ற பாகுபாடுகளின்றி இருவருக்கும் சமமாக இருக்கின்றன. ஈ ஆகலி தப்பி நித்ரா கோபமு தாபமு ஈஷ்யா அசூயா தம்பமு இவன்னி கூடனு பலஹீனத்தை ஒக்க லட்சணாலு. இந்த பசி தாகம் உறக்கம் கோபம் தாபம் பொறாமை பெருமை பணப்பேராசை இவையெல்லாம் பலஹீனங்களுக்கான அறிகுறிகள். பலஹீனத்தில் இருவரும் சமத்வங்கானே உண்டுனாய் காபட்டி இருவரு கூடனும் அபலலே. எனவே இந்த பலவீனங்கள் இருவரிடமும் சமமாகவே இருப்பதால் இருவரும் அபலைகளே. மாத்திரமே அபலானி புருஷன் மாத்திரம் அபல காதன் செப்பதற்கு வீலு காது. ஜெகத்ரீதிகா புருஷனை உபயோகப்பெட்டச்சும் காணி புருஷடு கூடனும் அபலனி. பெண்களை மட்டும் அபலைகள் என்றும் ஆண்கள் அபலைகள் அல்ல என்றும் கூற முடியாது.
உலக அளவில் ஆண் பெண் என்று உபயோகப்படுத்தினாலும் ஆண்களும் அபலைகளே. కనుక మానవత్వంలో ఉన్నటువంటి యొక్క దివ్యత్వాన్ని స్త్రీ పురుషులు ఇరువురు కూడాను తగిన రీతిగా పోషించుకొని తద్వారా ఈ యొక్క జగత్తునకు తిరిగి సరి అయినటువంటి యొక్క బాలు భారత ఉద్దారకులుగా తీర్చిదిద్దడానికి పూనుకోవాలని నేను ఆశిస్తున్నాను. ఎనవే మనిద నేయతిల్ ఉళ్ళ దైవీక తత్వత్తై ఆణ్ పెణ్ ఇరు పాలరుం సరియాగ పురిందుకొండు పోషిత్తు అదన్ మూలం ఇంద ఉలగిల్ మానిడర్గల్ பாரதோத்தமர்களாக சீர்திருத்தங்களை செய்து கொண்டு உயர்வடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ காலேஜ் வித்யார்த்தலு வித்யார்த்தினியலு யுவகுலுகா நுண்டடும் சேத ஈநாட்டி நுண்டியே பவித்ர பாவமுலனு வார ஹிருதயములో அபிவிருத்தி பர்ச்சுகொனி வாட்டினி ஆச்சரிஞ்சுடகு அனுஷ்டிஞ்சுடகு இதர்லுக்கு அந்திஞ்சுடகு தகினட்வண்டி யொக்க உற்சாக ப்ரோத்சாகములతో ముందంజ వేయాలి. மாணவ மாணவிகளே, நீங்கள் இளைஞர்களாகையால் புனிதமான எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவற்றை இன்றிலிருந்து பின்பற்றி நடைமுறையில் மேற்கொண்டு மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும். தகுந்த உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் செயல்புரிய முன் வர வேண்டும். அலட்சியம் செய்தவனு மேம் புருஷனு அகங்காரப்பட்டம் காணி இது சரியனை காது. இவர்களை பெண்கள் என்று அலட்சியம் செய்வதோ நாங்கள் ஆண்கள் என்று அகங்காரம் கொள்வதோ கூடாது. ఇది అహంకారమునకు కానీ అలక్ష్యమునకు కానీ సరైనటువంటి యొక్క తత్వం కాదు. ఇవై అహంకారతిర్కో అలక్ష్యతిర్కో ఉట్పట్ట సరియాన తత్వంగల్ కిడయాదు. ఇరువురుకును సమానులే. ఇరువరు సమమానవర్గలే. ఈ సమత్వం అనేటువంటి దాంట్లో దివ్యత్వంలోనే సమత్వాన్ని అనుభవించాలి. ఇదివే సమత్వం ఎన్బదు. నాం ఇరయునర్వు ఎన్నుం దైవీగతిలేయే సమత్వత్తై అనుభవిక్క వేండుం. గిరిధర గోపాల ஹே கிரிதர கோபாலா, ஹே கிரிதர கோபாலா, கிரிதர கோபாலா, ஹே கிரிதர கோபாலா, ஹே கிரிதர கோபாலா, ஹே கிரிதர கோபாலா, ஹே கிரிதர గిరిధర గోపాల, గిరిధర గోపాల, గిరిధర గోపాల, హే గిరిధర గోపాల, హే గిరిధర గోపాల, హే గిరిధర గోపాల, హే గిరిధర గోపాల.
ಯಾವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಸಂಚಾರ ಭಕ್ತೋದ್ಧಾರ ಬಾಲ ಗೋಪಾಲ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಪರಿಪಾಲ ಗೋಪೀಲೋಲ ರಾಧಾ ಹೃದಯ ವಿಹಾರ ನಂದಕುಮಾರ ಬೃಂದಾವನ ಸಂಚಾರ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ